ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அசன் சேனல்ஸ். இன்றைக்கி எதை பார்க்கணும்னா, லேப்டாப் பிகினர் கைடோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் வீடியோ அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு பார்க்க மாட்டீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனும் மேலே ஐக்கனில் தந்திருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். பார்ட் டூ வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விண்டோஸ் டென்னோட பேசிக் ஷார்ட்கட்ஸ் ப்ளஸ் விண்டோஸ் டென்னோட பேசிக் ஃபியூச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஸ்டார்ட் பார்க் போயிடலாம். அதில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இது மேலே ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் கிளிக் பண்ணோன்னே இதில் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர்ஸில் உங்களுக்கு வந்து இதில் ஷோ ஆகும். இது மூலிமா கூட உங்களால் சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சார்ஜிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் இல்லைன்னா சார்ஜிங் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலு, சிஸ்டமோட வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலோ இல்லை ஒரு சில ஐக்கான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ இருக்காது. இப்போ என்னோடய கேஸில் பார்த்தீங்கன்னா வைஃபை சிம்பிள் காணும். அதுக்கு என்ன பண்ணால் ஷோ ஹிடன் ஐக்கான்ஸ் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டோன்னே ஒரு சில ஐக்கான் ஷோ ஆகிறது வந்து இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை இதில் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா மவுஸில் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே அதை ட்ராக் பண்ணி இதில் போட்டேன்னா வந்துடும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் இருக்கிறனால இந்த வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளைன் போர்டு. இது எதுக்குன்னா சப்போஸ் உங்கள் வைஃபை வந்து கரெக்டாக ஆப்ரேட் ஆகலாம், ஒரு டைம் வந்து இந்த ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா ஒர்க்காக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் ஹாட்ஸ்பாட். இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட் பற்றி ஆல்ரெடி நான் டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வந்து லேப்டாப்பே ஒரு வைஃபை ஹாட்ஸ்பாட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்லையும் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணுறது அப்படியே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மொபைலேருந்து லேப்டாப்க்கு வந்து ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் மானிட்டர் யூஸ் பண்ணும்போது இல்லை வந்து ஒரு நீங்கள் உங்கள் லேப்டாப்லேருந்து உங்களோட ஸ்க்ரீனை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது யூஸ் ஆகும். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் ஒன்று சொல்கிறேன். இப்போ அதுக்கடுத்ததாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டாஸ்க் பார். டாஸ்க் பார்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற இபி மீட்டர் மாதிரி. இபி மீட்டரில் எப்படி வந்து ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்க முடியுதோ, சேம் அதே மாதிரி சிஸ்டமில் வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் ஆகிட்டு இருக்குது உங்களால் பார்க்க முடியும். அதை எப்படி அந்த டாஸ்க் மேனேஜர் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா, இங்கே டாஸ்க் பார்க் மேலே போய்க்கோங்க. இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதை பார்த்தீங்கன்னா மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸ் தான் நீங்கள் கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணி முடிச்சுட்டேனே உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது திடீர்னு வந்து கிராஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்னால் க்ளோஸ் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. இப்போ இதை நான் எப்படி ஆஃப் பண்ணலான்னா, நான் டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த குரோம் மேலே கிளிக் பண்ணி எண்டு டாஸ்க் அப்படின்ற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அதனால் இங்கே குரோம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது கிராஸ் ஆச்சுன்னா இந்த மெத்தட் வச்சு உங்களால் ஈஸியாக வந்து அதை ஸ்டாப் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்அப்ஸ். இது பேசிக் என்ன ஆகும்னா, லேப்டாப் ஆன் ஆகும் போது இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஸ்லோ லேப்டாப் இருக்குன்னா இது ஆன் ஆகிறனால அந்த சிஸ்டமோட பூட்டிங் டைம் வந்து ஸ்லோவாக இருக்கும். பூட்டிங் டைம்னா ஸ்டார்டிங் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும். இதை வந்து உங்களுக்கு தேவையில்லாத சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். இந்த ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருப்பேன், ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ நான் அதை எப்படி டிசேபிள் பண்ணலான்னா, ஜெஸ்டியில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிசேபிள்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டிசேபிள் ஆகிடும். டிசேபிள் ஆனதை எனேபிள் பண்ணணும்னா ஜஸ்ட் அதேமாரி கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் கொடுத்துட்டிங்கன்னா எனேபிள் ஆகிடும். இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து நான் ரீநேம் பண்ணணும்னா, இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நேம் வேணும் அந்த நேம் டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சப்போஸ் இந்த ஃபோல்டர் வந்து நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எங்கேயும் நீ டேட்டா வந்து டெலிட் பண்ணிக்க முடியும். இப்போ விண்டோஸோட ஒரு சில பேசிக் ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்பேசின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நான் ஓப்பன் பண்ணோம். இது வந்து ஷார்ட்கட் மூலமாக ஓப்பன் பண்ணணும்னா விண்டோஸ் ப்ளஸ் இ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பேசி வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த விண்டோ வந்து நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் ப்ளஸ் F4 அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து நான் இதில் வந்து காப்பி பண்ணி இன்னொரு ஃபோல்டர் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் சி அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும். அப்படி இல்லைனா இதிலே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் மியூசிக் வைக்கிறேன், இதுக்குள்ளே போயிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் வி அப்படின்னு கிளிக் பண்ணால் வந்து இப்போ வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபோல்டர் வந்து நான் சர்ச் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு மெத்தட் வந்து சர்ச் டாக்குமெண்ட் மேலே கிளிக் பண்ணி உங்களால் சர்ச் பண்ணி முடிக்க முடியும். ஆனால் இது கொஞ்சம் டைம் ஆகும், நிறைய ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே நீங்கள் ஈஸியாக எப்படி பண்ணலான்னா, நீங்கள் ஃபைல் தேடுறோட ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் டைப் பண்ண போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து YT. இப்போ வந்து நான் YTன்னு டைப் பண்ணுறேன். இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா
என்ன ஃபைல் சர்ச் பண்ணணும் அது வந்து இங்கே ஷோ ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாகவே சர்ச் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து ஒன்றும் விண்டோஸ் 10 ஷார்ட்கட்ஸ் செஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி டெடிக்கேட்டடாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்லேயும் தரேன். இதுதான் Part 2 வீடியோ. Part 3 வீடியோ அதுக்கு அடுத்த நாள் அப்லோட் பண்ணுவேன். அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.